श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री सीरडी साई बाबा भक्तर विनायक ताजी बावे தொகுப்பு டி ஆர் மாதவன் அவர்கள். சாயி மகாபக்த விநாயக் தாஜிபாவே பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் மற்றும் மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஷிரோல் என்ற கிராமத்திலே வசித்து வந்தார். 1916 ஆண்டிலேயே ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி ஸ்ரீ விநாயக் தாஜிபாவே அறிந்திருந்தார். அவருடைய தாயார் ஸ்ரீமதி அன்னபூர்ணாபாய் தாஜிபாவே ஷிரடிக்கு வந்திருந்தார். அவள் துவாரகா மாயி மசூதிக்குள் நுழைய விரும்பிய போது அது மசூதியை மாசுபடுத்தும் என்று சாயிபாபா அவளை தடுத்தார். அவள் மீண்டும் யோலாவுக்கு திரும்பிய போது ஷீரடிக்கு அவனது தாயாரின் வருகைக்கு ஒரு நாளைக்கு முந்தைய குறிப்பிட்ட நாளில் தன் மருமகள் இறந்து விட்டாள் என்ற கடிதம் யோவத்மாலிலிருந்து பெற்றாள். வேதத்தின்படி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்க வேண்டியிருந்தது. அதை பற்றி அவளுக்கு எந்த அறிவும் இல்லாத போது சர்வ அந்தர்யாமியான பாபா அதை அறிந்து அந்த தாயை மசூதிக்குள் நுழைய விடவில்லை. 1932 பிபிசிஐ ரயில்வே நிறுவனத்தில் மாதம் ₹90 ஊதியத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார். அவர் ஒரு குருவை கண்டுபிடிக்க மிகவும் ஆர்வமாக இருந்தார். எனவே புகழ்பெற்ற குரு கீதையின் பாராயணத்தை 13 ஏப்ரல் 1932 முதல் 1 மாதம் செய்தார். அவர் தனது குருவை கண்டுபிடிப்பார் என்று நம்பியிருந்தாலும் அவர் தனது குருவை கண்டுபிடிக்கவில்லை, அல்லது அந்த காலகட்டத்தில் பகவான் தத்தாத்திரேயரை தரிசனம் செய்யவில்லை. குருவுக்கு உகந்த நாளான ஒரு வியாழன் அன்று அவர் தத்தாத்திரேயர் கோவிலுக்கு சென்றார். உண்மையில் அந்த கோவிலில் தத்தாத்திரேயரின் உருவச் சிலை இருந்தது. ஆனால் அன்று அவர் சென்றபோது அந்த உருவத்தின் இடத்தில் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஒரு சமாதியை கண்டார். மறுநாள் அவர் தனது நண்பரின் வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் அண்ணா சாஹிப் தபோல்கரின் நூல் சாய் சச்சரித்ராவை திறந்தார். அந்த புத்தகத்தில் அவர் இதுவரை பார்த்திராத சாய்பாபாவினுடைய சமாதி படத்தை பார்த்தார். தத்தாத்திரேயர் கோவிலில் அவர் பார்த்த அதே சமாதி படம் இதுதான் என்பதை உணர்ந்தார். எனவே சாய்பாபாவே தன்னுடைய குரு என்பதை அவர் முடிவு செய்தார். அன்று முதல் அவர் பாபாவின் உதியை எடுத்து இட்டு அவரை பற்றிய சில புத்தகங்களை படிக்க தொடங்கினார். ஆனால் மிக விரைவில் அவர் மீண்டும் அதிருப்தி அடைந்தார். ஏனென்றால் ஒரு கல்லறை குருவாக இருக்க முடியாது என்ற எண்ணம் அவரது மனதில் உதித்தது. அவர் சந்திக்கக்கூடிய மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாழும் குருவை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார். எனவே மீண்டும் 1 வார காலம் அவர் குரு கீதையின் பாராயணத்தை செய்ய தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் பூனாவுக்கு அருகில் உள்ள கேட்காவ் பேட்டில் நாராயண் மகாராஜ் அவர் கனவில் பார்த்தார். நாராயண் மகாராஜை தனது குரு என்று நினைத்து கேட்காவுக்கு சென்று சந்தித்தார். அவர் அங்கு தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு அவர் கனவில் நாராயண் மகாராஜ் தோன்றி, நானும் சாய்பாபாவும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஏன் அங்கு செல்லக்கூடாது என்று கூறினார். விநாயக் தாஜிபாவை தன்னை சாய்பாபாவிடம் வழிநடத்த யாரும் இல்லை என்று பதிலளித்தார். உணவே தூக்கத்திலிருந்து எழுந்தார். பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று ஸ்ரீ சாய்பாபாவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். விநாயகரின் உள்ளங்கையை பிடித்த ஒரு சன்னியாசி, சாய்பாபா தான் உங்கள் குரு என்று கூறியிருந்தார். 1933 விநாயகனுடைய மகன் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் பாபாவின் உதியை பயன்படுத்தியதால் குணமடைந்தான். அவரது சகோதரி துர்காபாய் கட்கர் ராமரை தரிசனம் செய்வதாக உறுதியளித்த தத்த மகாராஜாவுக்கு ₹100 மற்றும் வெள்ளிக்கோப்பையை வழங்கினார். ஆனால் அவளிடம் ராம தரிசனம் கிடைக்கவில்லை. அவள் கொடுத்த வெள்ளிக்கோப்பையை தத்த மகாராஜ் அவளுக்கு திருப்பித் தரமாட்டார் என்று நினைத்தாள். பின்னர் விநாயக் தனது சகோதரிக்கு வெள்ளிக்கோப்பையை திரும்ப பெற்றால் அதை ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தானுக்கு தருவதாக பாபாவிடம் வாக்குறுதி கூறினார். தத்த மகாராஜ் வெள்ளிக்கோப்பையை திருப்பித் தருவதை சாய்பாபா பார்த்து கொள்வார் என்றும் அவர் கூறினார். அண்ணனின் அறிவுரைப்படி அவள் சபதம் எடுத்தால் தத்த மகாராஜ் ₹100 மற்றும் வெள்ளிக்கோப்பையை திருப்பி கொடுத்தார். இதனால் அவளுடைய சபதம் நிறைவேறி அதையே ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தானுக்கு நன்கொடையாக அளித்தாள். விநாயகின் தாயார் காலமான போது குடும்பத்தினர் பிண்டம் என்று அழைக்கப்படும் அரிசி உருண்டையை வழங்கினார். ஆனால் அவர்களது குடும்பத்தினருக்கு முற்றிலும் ஆச்சரியமாக எந்த காகமும் அந்த பிரசாதத்தை தொடவில்லை. காகங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட்டால் ஷிரடியில் உள்ள ஸ்ரீ சாய்பாபாவின் சமாதிக்கு ₹50 அனுப்புவதாக அவருடைய சகோதரி வேண்டுதல் செய்தார். பிறகு நடந்தது ஆச்சரியம். உடனே எங்கிருந்தோ காகங்கள் வந்து பிண்டங்களை நோக்கி
வந்து அவற்றை உண்டன. அவர் பாபாவிற்கு நன்றி கூறி பாபாவிற்கு ₹50 சன்ஸ்தானுக்கு அனுப்பி வைத்தார். எனவே நாம் என்ன எண்ணுகின்றோமோ, நாம் எந்த குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, சக குருவும் பாபாவிடம் இவரை வழிகாட்டிய அந்த உண்மையான ஒரு நிகழ்ச்சியை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். எனவே நாமும் நம்முடைய சத்குருவாகிய சாய்நாதரிடம் முழுவதுமாக சரணாகதி அடைந்து நாம் என்னென்ன வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவருடைய பாதத்திலே வைக்கின்றோமோ, அவ்வளவையும் நம்முடைய சத்குரு நமக்கு நடத்தி காட்டுவார் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்.